harm, near, over, under, above, below, behind, in front, down. Hi everyone, welcome back to TN English Channel. இன்றைக்கி நம்ம ப்ரப்போசிஷன்ஸ் ஆஃப் பொசிஷன் அண்ட் ப்ரப்போசிஷன்ஸ் ஆஃப் மூமெண்ட் பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இதை நம்ம ஆக்ஷன்ஸ் அண்ட் சாங்கோடு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸை நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ப்ரப்போசிஷன்ஸ் ஆஃப் பொசிஷன், இதை நம்ம ப்ரப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எந்த பொசிஷனில் இருக்குது, எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்றதுக்கு சில ப்ரப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இன், த பால் இஸ் இன் த பாக்ஸ். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு என்க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ளே, அதாவது மூணு பக்கமும் கவரான ஒரு சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இன் யூஸ் பண்ணணும். ஆன், த பால் இஸ் ஆன் த பாக்ஸ். இப்போது அதே ஆப்ஜெக்ட் ஒரு சமமான பரப்பளவு மேலே ஓப்பன் ஸ்பேஸில் இருக்குது அப்படின்னா ஆன் அப்படின்ற ப்ரப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணோம். அதாவது என்க்ளோஸ்ட் சர்ஃபேஸாக இருந்தால் இன், அதுவே ஓப்பன் சர்ஃபேஸாக இருந்தால் ஆன். நியர், த பால் இஸ் நியர் த பாக்ஸ். இப்போது அதே ஆப்ஜெக்ட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, அந்த நியர்னால் பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அந்த ப்ரப்போசிஷன் நியர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓவர், த பால் இஸ் ஓவர் த பாக்ஸ். இப்போ இந்த ஓவருக்கும் அபவுக்கும் நம்ம அடிக்கடி கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். ஓவர் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே டைரெக்டாக அப்படியே மேலே இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா ஓவர் அப்படின்ற ப்ரப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், அண்டர், த பால் இஸ் அண்டர் த பாக்ஸ். இது அதுக்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட், அப்படியே டைரெக்டாக கீழே இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நேராக கீழே இருக்குது அப்படின்னா அண்டர் அப்படின்ற ப்ரப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணணும். அபவ், த பால் இஸ் அபவ் த பாக்ஸ். நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், இதுவும் மேலே தான் இருக்குது, ஆனால் அப்படியே டைரெக்டாக மேலே இல்லை, கொஞ்சம் தள்ளி மேலே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம அபவ் அப்படின்றத யூஸ் பண்ணணும். பிலோ, த பால் இஸ் பிலோ த பாக்ஸ். இதில் பாருங்கள், கீழே இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டு கீழே இருக்குது அப்படின்னா டைரெக்டாக கீழே இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருக்குது அப்படின்னா பிலோ நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், பிஹைண்ட், த பால் இஸ் பிஹைண்ட் த பாக்ஸ். பிஹைண்டுக்கு நம்ம எல்லாருக்குமே அர்த்தம் தெரியும் இல்லையா, பின்னாடி இருக்குது அப்படின்றதுக்கு பிஹைண்ட். இன் ஃப்ரண்ட் ஆஃப், த பால் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பாக்ஸ். அப்போ அதுக்கு அப்படியே முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ரப்போசிஷன் பிஹைண்ட், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இது. இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னா முன்னாடி. Beside, the ball is beside the box. Beside அப்படின்னா அப்படியே சைடில் இருக்குது, பை த சைடு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த சைடில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னா நம்ம பிசைட் அப்படின்ற ப்ரப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணணும். Beneath, the ball is beneath the box. Beneath அப்படின்னா அடியில் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த பாக்ஸுக்கு அடியில் பால் இருக்குது அப்படின்னு சொல்கிறத beneath அப்படின்ற ப்ரப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். Between, the ball is between the two boxes. இப்போ இந்த between அப்படின்றதுக்கு டைரக்ட் தமிழ் மீனிங் என்னென்னா நடுவில் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கு நடுவில் இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்ம இந்த between அப்படின்றத யூஸ் பண்ணணும். அடுத்ததா among, the ball is among the boxes. Among அப்படின்னா இடையில் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா பிட்வீன் போடணும். ஆனால் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அமாங் அப்படின்ற ப்ரப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணணும். கடைசியாக அவே, த பால் இஸ் அவே ஃப்ரம் த பாக்ஸ். இப்போ அவே அப்படின்னா தூரமாக அப்படின்னு அர்த்தம். தூரமாக இருக்குது அப்படின்ற சொல்கிறதுக்கு அவே அப்படின்ற ப்ரப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரப்போசிஷன்ஸ் ஆஃப் பொசிஷன்ஸ் பார்த்தோம், இதுக்கான ஆக்ஷன்ஸை பார்த்துருவோமா? Hi everyone, welcome. Let's see the actions for preposition. First, prepositions of position. In, on, near, over, under, above, below, behind, in front of, beside, beneath, between, among, away.
அடுத்ததா ப்ரப்போசிஷன்ஸ் ஆஃப் மூமெண்ட். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, இல்லை எங்கேருந்து எங்கே மூவ் ஆகுது அப்படின்றதெல்லாம் சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரப்போசிஷன்ஸ் தான் ப்ரப்போசிஷன்ஸ் ஆஃப் மூமெண்ட். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப், த பால் இஸ் த்ரோன் அப் த ஸ்டேர்ஸ். அப் அப்படின்னா மேல் நோக்கி போகிறது. இப்போது அந்த மேல் நோக்கி போகிறதுக்கு அப் அப்படின்ற ப்ரப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். டவுன், த பால் இஸ் த்ரோன் டவுன் த ஸ்டேர்ஸ். அப்புக்கு அப்படியே ஆப்போசிட், டவுன் கீழ் நோக்கி வருது. ஃப்ரம், த பால் இஸ் த்ரோன் ஃப்ரம் த பாக்ஸ். இங்கேருந்து அங்கே போகுது அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அதுக்கு வந்து ஃப்ரம் அப்படின்ற ப்ரப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். டூ, த பால் இஸ் த்ரோன் டு த பாக்ஸ். இப்போது அந்த இங்கேருந்து போகிற ஆப்ஜெக்ட் எங்கே போய் ரீச் ஆகுது அப்படின்றத குறிக்கிறதுக்கு டூ அப்படின்ற ப்ரப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். த்ரூ, த பால் வென்ட் த்ரூ த பைப். த்ரூ அப்படின்னா நுழைந்து செல்லுதல், இந்த பக்கமாக நுழைந்து அந்த பக்கமாக வெளியே வருது இல்லையா, அதுதான் வந்து த்ரூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்டு, த பால் வென்ட் இன்டு த பாக்ஸ். இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளே போகுது அப்படின்னக்குள்ளே அந்த இன்டூ அப்படின்றத சொல்லுவோம். அதாவது இப்போது கிணத்துக்குள்ளே குதிச்சிட்டான் அப்படின்றதுக்கு ஹீ ஜம்ப்ட் இன்டூ த வெல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி. டுவர்ட்ஸ், த பால் வெண்ட் டுவர்ட்ஸ் த பாக்ஸ். டுவர்ட்ஸ் அப்படின்னா அந்த ஒரு பொருள் இன்னொரு பொருளை நோக்கி போகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து டுவர்ட்ஸ். அக்ராஸ், இது ஒரு முக்கியமான ப்ரப்போசிஷன், த பால் வெண்ட் அக்ராஸ் த ரோட். இந்த பிக்சரை நல்லா பாருங்கள், ரோட்டில் பால் வந்து குறுக்க போகுது, அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னக்குள்ளே நம்ம அக்ராஸ் அப்படின்ற ப்ரப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். அலாங், த பால் வெண்ட் அலாங் த ரோட். இந்த அக்ராஸ்க்கும் அலாங்க்கும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. அலாங்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் உங்களுக்கு தெரியும், பால் வந்து அந்த ரோடு இருக்க அந்த ரோடு போகிற அதே திசையில் ஓடுது. அப்போது அந்த மாதிரி போனால் அலாங், குறுக்க போனால் அக்ராஸ். அரவுண்ட், த பால் வெண்ட் அரவுண்ட் த பாக்ஸ். இப்போது அரவுண்ட் அப்படின்னா சுற்றி வர்றது, ஓகேவா, இந்த பால் வந்து பாக்ஸை சுற்றி வருது அப்படின்றதுக்கு நம்ம அரவுண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரப்போசிஷன்ஸ் ஆஃப் மூமெண்ட் பார்த்துட்டோம், இப்போ இதுக்கான ஆக்ஷன்ஸையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கம்ஸ் த ப்ரப்போசிஷன்ஸ் ஆஃப் மூமெண்ட். அப், டவுன், ஃப்ரம், டு, த்ரூ, இன்டு, towards, across, along, around. Thank you. சரி, நெக்ஸ்ட் ப்ரப்போசிஷன்ஸ்க்கான சாங் பார்க்கலாம். Now, let's see a song on prepositions. In, on, near, over, under, above, below, behind, in front of, beside, beneath, between, among, away, these are the prepositions. Opposition. Next comes the proposition of movement. Up, down, from, to, through, into, towards, across, along, around. These are the proposition you must learn. Thank you. So thanks for watching. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி இருந்திருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த லிங்க்கை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற மற்ற வீடியோஸையும் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.